சாப்பாட்டில் மண்ணவாரி போடாதே, ஏமாத்தாதே, ஏமாத்தாதே, சொந்த மண்ணில் பிறந்தவனை ஏமாத்தாதே, 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 மாட்டு வண்டி தொழிலாளர்களை ஏமாத்தாதே. அமல்படுத்து, அமல்படுத்து, உச்ச நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்து, நடவடிக்கை நடவடிக்கை, பசுமை தீர்ப்பாயினுடைய உத்தரவை அமல்படுத்து. மதியுங்கள், மதியுங்கள், கோர்ட் உத்தரவை மதியுங்கள். ஏமாத்தாதே, ஏமாத்தாதே, பாட்டு வண்டி தொழிலாளர்களை ஏமாத்தாதே, அடிக்காதே, அடிக்காதே, ஏழை மாட்டு வண்டி தொழிலாளர்களை வாயிச்சில் அடிக்காதே. வாழவிடு, வாழவிடு, மண்ணில் பிறந்தவனை வாழவிடு, 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 மாட்டு வண்டி தொழிலாளர்களை வாழவிடு. அடிக்காதே, அடிக்காதே, ஏழை மாட்டு வண்டி வயிற்றில் அடிக்காதே, 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 ஏழை தொழிலாளர் வயிற்றில் அடிக்காதே, போடாதே, போடாதே, எங்கள் சாப்பாட்டில் மண்ணவாரி போடாதே. வாழவிடு, வாழவிடு, மண்ணில் பிறந்த மனிதனை வாழவிடு, 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 ஏழை மாட்டு வண்டி தொழிலாளரை வாழவிடு. ஏமாத்தாதே, ஏமாத்தாதே, மாட்டு வண்டி தொழிலாளரை ஏமாத்தாதே. மாவட்ட மாட்டு வண்டி தொழிலாளர் சங்கத்தின் பெண்கள் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எஸ்கே சங்கராகிய மாவட்ட தலைவராகிய நான் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிறேன். உள்ளிலை அனைத்து பெண்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து பெண்கள் முன்னிலையில் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய கோரிக்கை உங்களுக்கு எல்லாம் தெரிந்ததுதான். அனைத்து ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு முறை, மாதத்தில் ரெண்டு முறை ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு சாதாரண மணல் குவாரி 1916 போட்ட குவாரி, அது 18 ஆர்டர் ஆயிடுச்சு. இப்ப பொறுப்பேற்ற பிறகு லாரி கூட்டிருக்காங்க, மாட்டு வண்டிக்கு விட்ட குவாரி, அது வந்து மாட்டு வண்டி கூட கோர்ட்ல வாங்கின உத்தரவு, அது கோர்ட் உத்தரவு வாங்கி இன்னைக்கு லாரியில போறாங்க. 5 ஹெக்டருக்கும் 100 ஹெக்டர் கம்மி. ஆனால் இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா 25 ஹெக்டருக்கு மேலே அள்ளியிருக்கிறாங்க, 14 ஆழம் அள்ளியிருக்கிறாங்க, இரு கரையிலும் ஆற்றுக்கரையில் மணல் அள்ளிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு நாள் சொல்லிட்டு 13-5 ஒரு நாள் நாங்கள் காடு தரனாங்க, அப்புறம் 25 சொன்னாங்க. இந்த கலெக்டரே நேராக சொன்னார், ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் காணும். ஆனால் முடியாது, எங்களாவது விட முடியாது சொல்லியிருந்தா நான் கோர்ட்டில் இன்னும் ஆர்டர் வாங்கியிருப்பேன். 30 ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு ரிட்டு போட்டு வாங்க முடியும். ஏன்னா ஏற்கனவே நாம் அப்படி தான் வாங்கியிருக்கிறோம். அரசு தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களை மதித்து, அவர்களுடைய மதிப்புக்கு தமிழக மக்களாகிய நாங்கள், மாட்டு வண்டி தொழிலாளர் நாங்கள் அவருக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் நீதிமன்றத்தை அணுகவில்லை. ஆனால் அவர்களை முதலமைச்சர் அலுவலகத்தில் கேட்டால் கலெக்டர் பாருன்றாங்க, பொதுப்பணித்துறை அமைச்சரை கேட்டால் கலெக்டர் பாரு. ஆனால் கலெக்டர் வந்து நாளை கடந்து இருக்கிறார், ஏமாத்தி கொண்டிருக்கிறார். அங்கே அனுமதி 25 ஏக்கர் அள்ளியாச்சு, அந்த இடத்துல மணல் இல்லை. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன, மாட்டு வண்டிக்கு காடு கொடுக்கல, என்ன காடு கொடுக்க சொன்னால் அரசு துறையில் வேலை செய்கிறாங்க, வருவாய் நல்ல வருவாய் பயணம் சொல்கிறாங்க, தண்டல் விடுறவங்களுக்குலாம் காடு இப்போ போய் கொடுத்துருக்குறாங்களாம், இன்னும் எங்களுக்கு காடு கொடுக்கல. இது வேற அரசு அதிகாரி அனுமதி காடு, மணல் ஆடுறதுக்கு ஒரு அனுமதி காடு குடுக்க சொல்லி எங்களுக்கு இன்னும் அந்த காடு கொடுக்கல. கேட்டால் கொடுக்கல, கொடுக்குறாங்க எல்லாம் என்ன சேர வேண்டியதோ அது சேர்ந்தால் தான் கொடுப்பாங்க போல இருக்குது. என்னென்ன வேணும் அது மட்டும் சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து பாலாத்தில் மணல் ஆடுறதுக்கு உடனடியாக அனுமதி தேவை, மணல் ஆடுறதுக்கு அனுமதி அட்டை தேவை. ரெண்டாவது வந்து ஒரு மாட்டு வண்டிக்கு 750 ரூபா சொல்கிறாங்க பில்லு பொதுப்பணித்துறையில். எங்களுக்கு 105 இருந்தது, கடைசியில் பசுமாத்துறுக்கு வாரியில் 200 ரூபா இருந்தது, இப்போ வந்து 750 ரூபா போட்டால் லாரி காரே இப்போ 4000-5000 ஒரு யூனிட்டு தான் தர்றாங்க. நாங்கள் என்னத்தை விற்று என்னத்தை படைக்கிறது, இந்த அரசாங்கம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உடனடியாக தலையிட்டு எங்கள் பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்று தங்களை ஐயா அவர்களையும் அனைவரையும் வணக்கத்தை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.